ஐயா ஸ்தோத்திரம், உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கணும். இன்னைக்கு அநேக ஆண்டோர் பிள்ளைங்க ஒரு பெரிய கஷ்டத்தில், எப்படியோ கடன் வாங்கினா தான் வாழ்க்கை ஓடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கடன் வாங்குறது குறித்து என்ன நினைக்கிறீங்க? கடன் வாங்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? ஒரு ஆலோசனை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இது ஆண்டோர் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு காரியம். கடன் வாங்குவது என்பது தனக்கு தகுதிக்கு மிஞ்சி வாங்கக்கூடாது. என்னால் அதை அடைக்க முடியும் அது சொன்னால் மட்டும்தான் கடன் வாங்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஊழியத்தின் பாதையில் எங்களுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய்கறி இல்லை. இந்த சூழ்நிலையில் இருக்கும்பொழுது ஒரு கடையில், பக்கத்து கடையில் போய் கேட்டு வாங்கினோம். கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டு, கடன்லாம் கிடையாது, கடன் தரமாட்டேன் அப்படி சொல்லி திருப்பி வாங்கிட்டாங்க. அன்றைக்கி எடுத்த ஒரு முடிவு தான், இனிமேல் யாரிடத்திலும் கடன் வாங்கக்கூடாது அப்படி சொல்லி முடிவெடுத்தோம். இப்போ இந்த ஊழியத்தில் 20 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார் கடன் வாங்காதபடி. ஆகவே ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக கடன் வாங்காமல் நம்மளால் வாழ முடியும், கர்த்தர் நம்மை நடத்துவார். விசுவாசித்தா ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப 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 நன்றிங்க, நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க. இதன்படி நம்ம ஜீவித்தா நிச்சயமாக அது நன்மையாக இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமே, நீங்களும் யாரும் கடன் வாங்காமல் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன்.